வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஆரி ஸ்டாண்ட் எப்படி ஃபிட் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ வந்து ஆரி எப்படி போடலான்னு பார்க்கலாம். வாங்க என்னென்ன திங்ஸ் தேவைப்படும்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பிராண்டில் வாங்கிக்கோங்க. இதில் வந்து மம்தா பிராண்டும் ஒன்று வருது, டயாலஜி பிராண்டும் ஒன்று வருது. இதில் வந்து 753 பாருங்கள், 753 போட்டிருக்கு. இந்த பிராண்ட் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கு. நம்ம யூஸ் பண்ணும்போது எந்த ஷேடிங்கும் ஆகிறதுல ப்ளஸ் வந்து நல்லாவும் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த நீடல், இந்த நீடலில் வந்து என்ன போட்டிருக்குன்னா 24.1 mm போட்டிருக்கு, ப்ளஸ் வந்து கிளிப் பிராண்டு. இந்த நீடல் இந்த நீடலை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கு, ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு எண்டில் வந்து ஒரு நாட் போட்டுக்குங்க. நல்லா ஒரு பெருசாக ஒரு நாட் போட்டுக்குங்க எண்டில். பாருங்கள் இப்போ நாட் போட்டிருக்கேன், பாருங்கள் நாட் போட்டிருக்கேன். எண்டில் ஒரு நாட் போட்டுக்கிட்டு இப்போ வந்து நம்ம நாட் எப்படி வச்சு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம்னா, பாருங்கள் நம்மளுடைய ஃபிங்கரில் வந்து நல்லா சுற்றிக்கணும், சுற்றி நம்ம பிடிச்சிக்கணும். பாருங்கள் இப்படி பிடிச்சிக்கணும், பிடிச்சிக்கிட்டு இப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் ரெண்டு மூணு முறை வந்து 90 degrees வைங்க. இந்த நீடல் வந்து 90 degrees வைங்க. இப்படி குத்தும் போது எடுக்கும் போது வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வெளியே வரணும் நீடல். பாருங்கள் நான் குத்துறேன், இப்போ வெளியே எடுக்கும் போது இப்படி ஒரு டேர்ன் பண்ணி எடுங்க, டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வெளியே வரும். இந்த மாதிரி ஒரு 10 முறை இப்படி குத்தி குத்தி எடுத்திங்கன்னா, இது எதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோன்னா, நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது இந்த இந்த துணியோடைய இந்த துணியுடைய இந்த நூல் வந்து இதில் மாட்டாமல் வெளியே வரணும். பாருங்கள் தெரியுதுங்களா. இது மாதிரி ஒரு 10-15 முறை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். இப்போ ஒரு வந்து லைன் போட்டுக்குங்க, ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிட்டு. ஓகே பாருங்கள், இப்போ ஒரு லைன் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்குங்க. ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக பாருங்கள், ஒரு லைன் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிட்டு இப்போ பாருங்கள் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு குத்துங்க, உள்ளேருந்து பிடிச்சி இழுங்க. பாருங்கள் குத்துங்க, உள்ளேருந்து பிடிச்சி இழுங்க. பாருங்கள் வந்துடுச்சு பாருங்கள். இது வந்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு வந்து உள்ளேருந்து குத்த போகிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் இன்னொரு லூப் வழியாக வருது பாருங்கள். நெக்ஸ்ட் இன்னொன்று குத்த போகிறோம், இந்த லூப் வழியாக இது எடுங்க. அதே மாதிரி உள்ளே குத்துறோம், லெஃப்டில் இழுக்கிறோம், உள்ளே குத்துறோம், லெஃப்டில் இருக்கிறோம். ஓகேங்களா. இதே மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கிட்டே வந்தீங்கனாவே பாருங்கள் போட்டுக்கிட்டே கொஞ்சம் இது பண்ணுங்கள். பாருங்கள் டர்ன் பண்ணி எடுங்க, டர்ன் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. பாருங்கள் டர்ன் பண்ணி எடுங்க. குத்துறோம், ஒன்ஸ் குத்துறோம், உள்ளேருந்து டர்ன் பண்ணி எடுக்கிறோம், ப்ளஸ் குத்துறோம், டர்ன் பண்ணி எடுக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு போட்டு பாருங்கள். பாருங்கள் கீழே வந்து நீங்கள் விட்டுட்டிங்க, இப்போ இப்படி விட்டுட்டிங்கன்னா கீழே இருந்து இழுத்தீங்கன்னா மொத்தம் வந்து பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள் நான் இழுக்கிறேன், பிரிஞ்சு வருது. இந்த மாதிரி நீங்கள் இழுத்தீங்கன்னா பிரிஞ்சு வந்துடும். நீங்கள் ஒன்ஸ் வந்து ஒர்க் பண்ணும்போது எதனா வேலை வந்துச்சு அப்படின்ற பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த நீடலை வந்து இதில் வந்து இப்படி குத்தி வச்சுட்டு தான் நீங்கள் போகணும்.